எல்லோருக்கும் வணக்கம். இந்த மனதை ஆள்வது எப்படி அப்படின்ற கேள்வி பல பேருக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த மனதை ஆள்வது எப்போ நிகழும் அப்படின்னா அதை கவனிக்கும் போது தான் நிகழும். ஏன்னா தாட்ஸ் என்பது எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 60,000 to 72,000 தாட்ஸ் சொல்கிறாங்க. அப்போது தாட்ஸ் என்பது வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்றதுக்கு ஏற்ற மாதிரி அதை செயல் வடிவம் படுது. பல எண்ணங்கள் வந்தாலும் நம்ம பண்ணக்கூடிய செயல்கள் என்பது குறைவு. ஏன்னா எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்கிறோம். சில விஷயங்கள் மனதிற்கு நம்ம மைண்ட் எழுப்பக்கூடிய விஷயத்திற்கு அடிமையாகி சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயத்துங்களையும் நம்ம பண்ணிடுறோம். அப்போ கவனிக்கும்போது சில செயல்கள் என்பது குறையும். அப்போது நீங்கள் மனதை எப்போ ஆள முடியும் அப்படின்னா நீங்கள் அதை கவனிக்கும் போது நான் ஆள முடியும்னு சொல்லி சொல்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன், எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது நீங்கள் வெளியே போகிறீங்க, பைக்லேயோ இல்லை கார்லேயோ போகிறீங்க, உங்களோட ஃபியூயல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியுது. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபியூயல் ஃபில் பண்ணால் தான் அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க்லேயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம பெட்ரோலை ஃபில் பண்ணிடணும், ஃபியூயலை ஃபில் பண்ணிடணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், விடு நெக்ஸ்ட் பங்க்கில் பார்த்துக்கலாம், விடு நெக்ஸ்ட் பங்க்கில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே போயிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மைண்டில் இது ஒரு பதிவு இருந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே இது ஒரு பிளாக் தான், எப்பயுமே ஒரு பதிவு உங்களை மைண்டை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு பிளாக் தான். அப்போ என்னென்னா, இங்கே உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா, வரக்கூடிய விஷயங்கள் மனம் எழுப்பக்கூடிய விஷயத்தை நம்ம செஞ்சு முடிக்கணுமா முடிக்கக்கூடாதா அப்படின்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து கேள்வி கேட்டு ஆஃப் பண்ணுறது ஒரு விஷயம். நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதை செயல் கொடுத்து நீங்கள் பண்ணிவிடுங்க, அப்படி இல்லைனா அதை நீங்கள் கேட்டு ஆஃப் பண்ணுறீங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. அப்போது இப்போ இந்த ஃபியூல் ஃபில் பண்ணால் தான் நெக்ஸ்ட் வந்து அந்த டெஸ்டினேஷன் அடைய முடியும் அப்படின்போது இந்த நம்ம ஃபியூலை ஃபில் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வரக்கூடிய பெட்ரோல் பங்க் விட்டு விடு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், விடு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம், விடு நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் போய் பல பேர் அந்த ஃபியூல் காலியாகி நின்று போன சம்பவங்கள்லாம் இருக்கும். அப்போது உங்களுக்கு இங்கே ஒரு வாய்ப்புகள் இருந்தது, அந்த வாய்ப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, விடு அப்புறம் பார்த்துக்கலாம், விடு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அதை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறீங்க. அப்போ அந்த தள்ளி போட்டுக்கிட்டே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு பதிவாக இருந்துகிட்டே இருக்குது. ஐயோ ஃபியூல் ஃபில் பண்ணணும், ஃபியூல் ஃபில் பண்ணணும்ன்ட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, ஃபில் பண்ணல, இல்லை நீங்கள் போய் ஒரு இடத்துல நின்றுறீங்க ஃபியூ இல்லாமல் நின்றுறீங்க, இல்லை கடைசி வரைக்கும் போயிட்டு கடைசி பங்க்கில் போட்டுறீங்க, இதெல்லாம் இதுக்குள்ளே நான் போகல. பட் அந்த பதிவு என்பது இருந்துகிட்டே இருக்கும். எப்போ அந்த பதிவு வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் அப்போ அப்பயே கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கிறீங்களோ அப்போ மைண்ட் என்பது ஃப்ரீ ஆகிடும். அப்போது இதை செயல்களாக பண்ணியும் கட் பண்ணிடலாம். அப்படி தேவையில்லாத விஷயங்களை போய் நம்ம செயல்களாக பண்ண முடியாது. அப்போது அதை கேள்வி கேட்டு கட் பண்ணிடலாம். அதுதான் வந்து விசாரம் அப்படின்னு சொல்லி ரமண மகரிஷி சொல்கிறார். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ பெட்ரோல் போடக்கூடிய விஷயத்தை பற்றி நான் சொன்னேன். இப்போ இதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு நாளன்னைக்கோ இல்லை அதுக்கடுத்த நாளோ நீங்கள் வந்து ஒரு ட்ரிப் மாதிரி ஏதோ ஒன்று போகிறீங்க அப்படின்னா, இப்பயே ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வை, இந்த சார்ஜரை எடுத்து மறக்காமல் உள்ளே வச்சுரு, இதை எடுத்து வச்சுனா தான் வந்து அங்கே போகிறதுக்கு உனக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அப்போ மைண்டு சொல்லும். அப்போ என்ன ஆகும்னா, வீடு அடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து வச்சுக்கலாம், கிளம்ப போகிறதுக்கு முன்னாடி நாள் எடுத்து வச்சுக்கலாம், இல்லை கிளம்ப போகிற காலையில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதை மறந்துடுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, மறக்கிறோம் மறக்கல அதுவும் செகண்டரி. ஆனால் அந்த கிளம்புற அந்த ரெண்டு நாள் வரைக்கும் இது உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். இதை எடுத்து வைக்கணும், அந்த சார்ஜர் எடுத்து வைக்கணும், காலையில் அந்த சார்ஜர் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ என்னென்னா, அது மைண்டுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒரு ப்ராசஸ் கொடுக்குறீங்க. இப்போ இதுவே நீங்கள் வந்து அப்பயே அந்த சார்ஜரை நீங்கள் எடுத்து அந்த பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா இது ஒரு பதிவாக உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்காது. ஏன்னா செயல் செஞ்சு முடிச்சிடுறீங்க, மைண்டு வந்து ஆஃப் ஆகிடுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி பாருங்கள். நாட் ஓன்லி பெட்ரோல் ஃபில் பண்ணுறது, நாட் ஓன்லி சார்ஜர் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய விஷயங்களாக வேணால் கூட இருக்கட்டும். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் அசைன்மெண்ட் எழுதுறீங்கன்னு வச்சுப்போம், ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லேயோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு அசைன்மெண்ட்டு நீங்கள் எழுதுறீங்க. போகும்போது நீங்கள் வந்து காலேஜில் போகும்போது இதை சப்மிட் பண்ணணும், என்றைக்கு ஒரு 10 days அப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுனா, நீங்கள் இன்னிலிருந்து நீங்கள் ஜாலியாக விளாட்றீங்க. ஆனால் அந்த 10 நாள் நீங்கள் விளாடும் போதும் உங்களுக்கு இந்த மைண்டில் இது எழுதணும் எழுதணும் எழுதணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் இருந்துகிட்டே தான் இருக்கும். சில நேரத்தில் இதை மறந்து நீங்கள் விளாடிட்டுருப்பீங்க, அது வேறு. பட் அந்த பதிவுகள் என்பது வந்து வந்து போயிட்டே இருக்கும். இது எப்போ நிற்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் முடிச்சுட்டு உங்களோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா இது அந்த பதவிகள் என்பது நின்றோம். அப்போ மைண்டை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், மைண்டை நீங்கள் கையாளணும், மைண்டை நீங்கள் கடக்கணும் அப்படின்னா இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம். அந்த மைண்ட் எழுப்பக்கூடிய விஷயத்திற்கு ஒன்று செயலாக செய்து விட வேண்டும், அப்படி இல்லைனா அதை கேட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். இப்போ செயல்கள் நீங்கள் அதை கொடுக்கக்கூடாது, இப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா அதை நீங்கள் செயல் வடிவுக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா சில எதுவும் பிரச்சனை என்பது உங்களுக்கு தான் வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, இதையே நான் பண்ணணும்னு சொல்லி அதுக்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறணும். இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு தண்டனை எது எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருத்தவங்களை அலட்சியப்படுத்துறது தான். இப்போ ஒருத்தவங்களை நீங்கள் அலட்சியப்படுத்திங்கன்னா அடுத்து உங்ககிட்ட வரவே மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எப்போ நீங்கள் வந்து செயல் வடிவம் கொடுக்குறீங்களோ அப்போ உங்ககிட்ட ரொம்ப ஜாஸ்தி வருவாங்க. இதே தான் மைண்டும் பண்ணிட்டுருக்கு. நீங்கள் அதை அலட்சியப்படுத்துறீங்க, வரக்கூடிய தாட்ஸை நீங்கள் அலட்சியப்படுத்துறீங்க அப்படின்னா அது கட் ஆகிடும்.
இப்போ அதோட பேஸ் என்ன அப்படின்னா மைண்டில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள் என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கக்கூடாது. இல்லாமல் வரக்கூடிய எண்ணங்களை நீங்கள் அப்பப்பே கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மைண்ட் ஃப்ரீ ஆகிடும். அப்போ அதனால தான் வந்து வரக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இன்னும் இந்த பேலன்ஸ்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது, சார்ஜர் எடுத்து வை அதெல்லாம் எடுத்து வை அப்படின்னா இது எப்பயுமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது. இப்போ இந்த செயல்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்பயே முடிஞ்சிடும் அப்படின்றக்காக தான் அந்த செயலை உங்களை அப்பயே பண்ண சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பேசிக்கான ஒரு ப்ராக்டிஸு. இதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த நிலை எந்த ஒரு பெரிய நிலையான செயல்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ பக்குவப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப பக்குவமாக கையாள்வீங்க. ஏன்னா மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.